வெல்கம் டு விங்கிங் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேப்பருக்கு வச்சு எவ்வளோ மேஜிக் பண்ணலாம், அதில் ஒரு மேஜிக்கை இன்னைக்கு பார்ப்போம். ஃப்ரெஸ் மேஜிக் பார்த்தீங்க, அந்த மேஜிக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக் பண்ண முன்னாடி டவுல் சிலி ஸ்டிக்கர் ஒன்று எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதை உரிச்சு ஒரு கப்பில், ஏதாவது ஒரு கப்பில், மூணில் ஒரு கப்பில் சென்ட்ரை விட்டுங்க. சென்ட்ரை போய் விட்டீங்க, விட்டுருக்கு இல்லையா, சென்ட்ரை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி எடுத்து நல்லா கசக்கி, நல்லா கசக்கிக்கோங்க, நல்லா கசக்கணும், உருண்டை கசக்கணும். அவனா தான் இந்த பேப்பரை விட்டு வெளியே எடுத்தாலும் அது தட்டும் போது வெளியில் வரும். நல்லா உருட்டை நல்லா கசக்கிக்கோங்க, நல்லா ஒரு பந்த மாதிரி கசக்கோங்க. அதை வந்து இந்த பேப்பரை உள்ளே வச்சுருவோம். உள்ளே வச்சோடனே இதுக்குள்ளே வரக்கூடாது, உள்ளே இருக்கணும், கட்டில் உள்ளே இருக்கணும், கட்ட உடனே கீழே வரணும். இது அப்போ அந்த மாதிரி வச்சுக்கணும். இருக்கு இல்லையா, வருதா, இதை வச்சுக்கணும். இப்போ மேஜிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, இந்த பாருங்க, நே பாருங்க, இது எடுத்தாச்சு. ஓகேவா, எடுத்தாச்சு. அப்போ கப்பில் என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கான கப்பை திருப்பி காமிக்கணும். அந்த காமிக்கிற மாதிரி, ஓகேவா, ஓகேவா. இல்லை இதை வந்து தட்டிக்கும் லேட்டாக, இப்படி இப்படி தட்டிக்கிட்டு ஆட்டோமேட்டிக் ஒட்டிருந்தது கீழே விழுந்துடும். இது விழுந்திருக்கா, விழுந்துடும். தட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேப்பர் எடுங்க, எடுத்து நல்லா கசக்குங்க, நல்லா உருண்டை உருட்ட மாதிரி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வைங்க, வச்சுக்கிட்டு இந்த கப்பை இதுக்கு மேலே வைங்க, இந்த கப்பை இதுக்கு மேலே வைங்க. ஏதாவது மேஜிக்கோ ஆபு மேஜிக்கு தான் சொல்லி ஆடிங்க. ஆடித்த உடனே இந்த கப்பு ஏற்கனவே ஒட்டிருந்தது கீழே விழுந்துடும். இது ஒன்று, அடுத்து அப்படியே எடுங்க, எடுத்த கப்பை வந்து அப்படியே வைங்க. ஏதாவது இந்த கப்பில் ஏற்கனவே உள்ள ஒன்று இருக்குது, அதை என்ன செய்யணும், இதுக்கு மேலே வச்சுருங்க. இந்த கப்பை இப்படி வச்சுருங்க, அடுத்து இன்னொரு இன்னொரு பேப்பர் நல்ல அடி கசிக்கோங்க, நல்லா கசக்கிட்டு இதுக்கு மேலே வைங்க. போன இடம் இந்த கப்பை மேலே வச்சேன் இல்லையா, இப்போ இந்த தடவை இந்த கப்பை மேலே வைங்க. ஏன்னா சேஞ்சு வித்தியாசம் சேஞ்சு இருக்கணும். இல்லை ஒரே கப்பை வச்சோம்னா அலட்டி கொஞ்சம் ஏதோ ஏதோ இருக்கும் அப்படிங்கிறது நினைப்பு வரும், அப்படி வராதனால மாற்றி வச்சுக்கோங்க. இந்த கப்பை எடுத்துக்கோங்க, டீ பூம்பா அப்படின்னு ஒரு தட்டு தட்டுங்க, தட்டி வெளியிடுங்க. அப்புறம் ரெண்டாயிடுச்சு, ஏற்கனவே மிந்தி உள்ளது ஃபஸ்ட்டு, இப்போ ரெண்டாவது உள்ளது. இப்போ இந்த கப்பில் ரெண்டாவது கப்பில் இது வந்துருக்கு. அப்போ அதை அப்படி வச்சுக்கிட்டு இதை அப்படி வெளியிடுங்க. இப்போ கையில் வச்சுக்கணும், வச்சுக்கிட்டு இது வெளியிடுங்க. இதில் ஒன்று இருக்கு இல்லையா, இதை அப்படியே கவுத்துங்க, இதை அப்படி கவுத்துங்க. பார்க்கும்போது ரெண்டையும் வெளியே வச்சு வச்சு காமிச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பேப்பர்
இதை நல்லா கசக்கோங்க. மாவு வந்து உருட்டின மாதிரி நல்லா உருட்டிக்கணும். உருட்டிக்கிட்டு இதுக்கு மேல வைங்க. இப்போ இந்த சைடுல கப்பறோம். மேல வைக்கலாம். இத வச்சிட்டு இந்த பக்கம் வச்சிட்டு ஜீ பூம்பா அப்போ ஒரு தட்டு தட்டுங்க. தட்டினா 1 2 3 ஓகேவா? இத அப்படியே வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஓகே மேஜிக் பீஸ்.